ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிஸ்டெக் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்கின் கேர் பற்றின ஒரு சின்ன வீடியோ. அதாவது நான் யூஸ் பண்ணுற ஒரு 3 ப்ராடக்ட்ஸை பற்றின ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸோட பிராண்ட் நேம் வந்து பயோடெக். ஸோ அதில் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இது வந்து நம்மளோட பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி லோ பட்ஜெட்லேயே செட் ஆகிடும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பயோடெக்கோட லிப் பாம். ஸோ நேச்சுரலாகவே நார்மலாகவே எல்லாருமே வீட்டில் வந்துட்டு ஒரு ஏதாவது ஒரு ஏதோ ஒரு பிராண்டோட லிப் பாம் வந்து வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அதில் இந்த பயோடிக் லிப் பாம்ன்ற நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் நான் எப்போதுமே மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ஒரு 2-3 டைம்ஸாக இதை நான் அப்ளை பண்ணிப்பேன். அண்ட் மேக்ஸிமம் குளிச்சுட்டு வந்தோடனே, அதாவது பாத் முடிச்சு வந்தோடனே இதை நான் அப்ளை பண்ணிப்பேன். ஸோ அதனால் என்னாகும்னா லிப் வந்து ட்ரை ஆகாமல் நல்லா சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்சரைஸ் இதாக இருக்கும், ஈரப்பதமாகவே இருக்கும், எந்த ஒரு ட்ரை லுக்கும் இருக்காது. இதோடய ஃப்ராக்ரன்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஒரு மைல்டான ஸ்மெல் இருக்கும், ரொம்ப இதாகவும் இல்லாமல் ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஒரு மைல்டான ஸ்மெல் இருக்கும். ஃப்ராக்ரன்ஸ் நல்லாயிருக்கும். இதில் நிறையா ஃப்ளேவர்ஸும் இருக்குது. இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் அந்த கலர் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அதோடய கலர் பார்த்திங்கன்னா ஒரு ரெட் ஒரு டீப் பிங்க் ரோஸ் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது கலர் வந்து. அண்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பிஞ்ச் எடுத்து நீங்கள் அதை அப்ளை பண்ணாலே போதும், ரொம்பலாம் எடுக்க தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் மாதிரி எடுத்து அப்ளை பண்ணாலே போதும். நான் அதை கையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன், அதோடய கலர் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கலர் இந்த மாதிரி தான் கிடைக்கும், ஒரு லைட் பிங்கிஷ் ஷேட் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இதை லிப்பில் அப்ளை பண்ணும்போது நார்மல் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணாதவங்களுக்கு இது வந்து ஒரு கலர் கொடுக்கும், லிப்புக்கு ஒரு கலர் கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பயோடெக் பயோ குக்கும்பர் போர் டைட்டனிங் டோனர். ஸோ போர் டைட்டனிங் டோனர்னால் ஃபஸ்ட் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம முகத்தில் வந்து நம்மளோட ஒயிட் ஸ்பாட்ஸ்லாம் எடுப்பாங்க, ரிமூவ் பண்ணுவாங்க இல்லையா, நார்மலாக ஃபேஷியல் பண்ணிட்டு அந்த ஒயிட் ஸ்பாட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க இல்லையா, அதில் அதனால் ஒரு சில ஹோல்ஸ்லாம் நம்ம ஃபேஸில் வரும். ஸோ அந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து வராமல் இருக்கிறப்போ, அந்த மாதிரி ஹோல்ஸ் வந்தால் ஸ்கின்னை நல்லா டைட்டன் பண்ணி அதெல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த லிக்விட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இது ரொம்ப சூப்பராக இருக்குது, அண்ட் ஃப்ராக்ரன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. இதை என்ன பண்ணணுன்னா, லைட்டாக ஒரு காட்டன் நீங்கள் எடுத்துக்கோங்க, காட்டன் எடுத்துக்கிட்டு அந்த காட்டனில் இந்த லிக்விடை வந்து லைட்டாக எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதாவது குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் வருவீங்க இல்லையா, வந்த உடனே இதை காட்டனில் லைட்டாக எடுத்துட்டு ஃபேஸில் அப்படியே அதை வச்சு அப்படியே க்ளீன் பண்ணி எடுக்கணும். ஸோ அந்த ஸ்பாஞ்ச் அந்த காட்டனை வச்சு நீங்கள் முகத்தில் அப்படியே தேய்ச்சி க்ளீன் பண்ணி எடுக்கும் போதே, எடுத்து முடிச்சோடனே நீங்கள் அந்த காட்டனை பார்த்தீங்கன்னா அதில் அவ்வளோ அழுக்கு இருக்கும். குளிச்சதுக்கப்புறமாவும் நம்ம ஃபேஸில் இருக்கிற ஒரு சில அழுக்கெலாம் வந்து அந்த இதில் வந்துடும். ஸோ இதை ஃபேஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணும், டர்ட்டெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணும். ரிமூவ் பண்ணி நம்மளோட ஹோல்ஸை வந்து சீக்கிரம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம முக்கால்வாசி பாட்டில் முடிச்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. கண்டிப்பாக இது காலியானோடனே இன்னொரு பாட்டில் வாங்கி யூஸ் பண்ணலான் இருக்கேன். ஸோ அந்தளவுக்கு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது, ரிசல்ட்டும் நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஒரு போர் டைட்டனிங் டோனர், உங்கள் ஃபேஸில் அந்த ரொம்ப ஒயிட் ஸ்பாட்ஸ் வரும், அதை நீங்கள் க்ளீன் பண்ணிட்டுருக்கீங்க, ஹோல்ஸ் அதிகமாக இருக்குன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குது. இது நம்ம ஃபேஸில் இருக்க ஆயிலையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பயோ பப்பாயா டேன் ரிமூவல் ஸ்க்ரப். ஸோ இது வந்து ஒரு ஸ்க்ரப். ஸோ ஸ்க்ரப் எதுக்குன்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸ்க்ரப் வந்து நம்ம ஃபேஸில் வந்து ஒரு ஸ்க்ரப் கொடுக்கும் போது என்ன ஆகுனா, நம்ம ஃபேஸில் இருக்க டர்ட்லாம் வந்து இன்னும் டீப்பாக க்ளீன் ஆகி இது எடுக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்னது நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கும்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த லிக்விட் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு காட்டன்லேயே அழுக்கு வரும், அந்த டர்ட் வரும், நல்லா க்ளீனாகி எடுக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து மேலோட்டமாக. இது இன்னும் டீப்பாக நம்ம ஸ்கின்குள்ளே போய் இருக்கிற நழுக்கிற டர்ட்ஸ் எல்லாத்தையும், அந்த ஆயிலினஸ் அந்த உள்ள டீப்பாக இருக்கிற டர்ட் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப் உங்கள் ஃபேஸ்க்கு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த ஒரு ஆக்னேவும் உங்கள் ஸ்கின்ல வராது, அண்ட் உங்கள் ஸ்கின்னும் ரொம்ப ஃப்ரெஷ் லுக்கோடு இருக்கும். நான் ஒரு 1 இயராக இதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் காலியானாலும் மறுபடியும் நான் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு தான் இருக்கேன். ஸோ நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு பெரிய அமௌண்ட்டுன்னெலாம் இல்லை, ஒரு லோ பட்ஜெட்குள்ளே பயோடிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது, ரொம்ப ஹெவியான பட்ஜெட்டுன்னு சொல்ல முடியாது, எல்லாமே லோ பட்ஜெட் தான். பயோடிக்கில் எல்லாமே உங்களுக்கு லோ பட்ஜெட் தான், எல்லோருமே எல்லா மீடியமான கிளாஸஸில் இருக்க மக்களும் வாங்குகிற மாதிரி தான் அவங்க போட்டிருக்காங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட்டும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நைக்கால தான் வாங்குவேன். ஸோ நான் இப்போ இந்த ஆப் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி போய் வாங்குறதுன்ட்டு.
அங்கே சர்ச் இதில் வந்து நீங்கள் பயோடெக் அப்படின்ட்டு டைப் பண்ணிங்கன்னா பயோடெக் சம்மந்தமான நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தேவையான குவான்டிட்டியில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஓப்பன் பண்ணுறது பயோடிக்கோட ஸ்க்ரப்பை தான் நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா நிறைய கிராம்ஸ், 50 கிராம்ஸ், 75 கிராம்ஸ், 100 கிராம், 235 கிராம் அந்த மாதிரி இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட், ஐ மீன் கிராமுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரேட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உள்ளே போய் அதை எந்த கிராம், ஐ மீன் உங்களுக்கு எவ்வளோ அதிகமான குவான்டிட்டி வேணும்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஆர்டர் ஆட் டு பேக் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஷாப்பிங் கார்ட்டில் ஆட் ஆகிடும். ஸோ அதை வச்சு நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதில் கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணி கூட இதை வாங்கிக்கலாம். ஸோ நான் இப்போ சொன்ன இந்த மூணு ப்ராடக்ட்ஸையும் நீங்கள் வாங்கி கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அண்ட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதோடய ரிசல்ட் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நாளைக்கு பார்க்கலாம். பை பை.